ஹலோ எவ்ரிவன், ஐ பாப்பு சொன்னா திஸ் இஸ் மோட்டாமினஸ். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 160 பைக்கை பற்றி நம்மோட சேனல் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மோட சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V. இவரோட பாட் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் ஸ்னாக்கட் பைக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. இவர் கலர் சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது டூ கலர் வேரியண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக், பேலல் ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் மைலேஜ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 47.61 கிலோமீட்டர் பவர் வந்து சிட்டியில் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 49.80 கிலோமீட்டர் பவர் லிட்டர் வந்து கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 146 kg வந்து கொடுக்குது. லைட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட், டெயில் லைட், டான்சிங் லேம்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஆர்எல்எஸும் இசையதே தான் கொடுத்துருக்காங்க. டயர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2+ டயர் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 90x90-17, ரீனு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 130x70 R17 தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலாய் வீல் தாங்க கொடுத்துருக்காங்க. இதோடய வீல் சைஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 431.8mm கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா 431.8mm சேமாகவே கொடுத்துருக்காங்க. இப்போ பிரேக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 270mm வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்க்கு. ரியல் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 200mm டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் சூரே ஸ்டாண்டர்டு டெலஸ்கோப்பி ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரே ஸ்டாண்டர்டு மோனோ ஷாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பைக்கோட சீசன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 159.7 cc வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 114 kmph ஹவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மூணு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மூடு கொடுத்துருக்காங்க. அர்பன், ரெயின் அண்டு ஸ்போர்ட்ஸ் மூடு வந்து கொடுத்துருக்காங்க. அர்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும். ரெயின் மூடு பார்த்தீங்க அப்படின்னா மலையில் போகிற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மூடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேஸில் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ இன்ஜின் டைப் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐயோட ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்க் இன்ஜெக்ஷன் இன்ஜின் சொல்லி சொல்லுவாங்க. 4-stroke ஆயில் கூல்டு SOHC அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஓவர் ஹீட் கேம் சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. 4-valve தாங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டியூபிள், கார்டியல் ஸ்பிளிட், சின்ச்ரோ, ஸ்விஃப்ட் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இதோட கியர் பாக்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9250 rpmல 17.55 psp வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7250 rpmல 14.73 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12 liter ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், டெக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளாக்கு இருக்குது, லோ ஃபியூல் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டார்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரவுண்ட் கிளியன்ஸ் சொல்லி பார்க்கும்போது 180mm வந்து கொடுத்துருக்காங்க. சேடில் ஹைட்டு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 800mm இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மஃப்ளர், ட்வின் பைப் அண்டு ட்வின் பேரல் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2-hole எக்ஸாஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கு ஃபியூல்டு DOT3 அண்டு DOT4 சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது. நம்ம வந்து எந்த கியரில் போயிட்டுருக்கோன்றதை இண்டிகேட் பண்ணுற மாதிரியும் சேர்த்தே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவி ஸ்மார்ட் எக்ஸ்கனெக்டில், அதாவது நம்ம மொபைல் ஆப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பொசிஷன் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அதாவது பொசிஷன் லேம்ப் அப்படின்னா 2 bulb light வந்து இண்டிகேட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபிள் பிரேக் கிளச்சு லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ரேஸ் ஸ்டாண்டர்டு இன்ஜெக்ஷன், அதாவது ரேஸ் ஸ்டாண்டர்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம ரேஸ் பைக்கில் கொடுக்குற மாதிரி இன்ஜெக்ஷன் வந்து இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கில்டு தாட் டெக்னாலஜியும் நம்மளுக்கு இதிலேயே கொடுத்துருக்காங்க. இதோட சீட் டைப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். ஆனால் இவங்க என்ன பேட்டரி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி பார்த்திங்க அப்படின்னா 12V-6AH வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸோன் ப்ரைஸ் சொல்லி பார்த்தேன் அப்படின்னா 153546 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.